நமஸ்காரம். இன்னைக்கு நாம பேச போது ரிஷபத்தை ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ கொண்டவர்களின் குணங்களை பற்றி. ராசி கட்டத்துல இரண்டாவது வர ராசி ரிஷபம். ஏற்கனவே மேஷராசி சம்பந்தமா நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம உதவ பாத்துங்க. ரிஷப ராசி ஒரு பெண் ராசி. ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். மற்ற கிரகங்களோட பார்வை, அமர்வு, மறைவு இதை பொறுத்து இவங்களோட குணநலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பொதுவான குணநலன்களை இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இவங்க வண்டி ஓட்டுறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். சரிங்களா? ரிஷபராசி கொண்டவர்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நிலையான புத்தியை கொண்டவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாறிக்கிட்டே இருக்கிறலாம் கிடையாது, கரெக்டாக பண்ணிடலாம், கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் மைண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். வசீகர கண்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். கடின உழைப்பு மற்றும் நேர்மையான உழைப்பு ரெண்டுமே இருக்கும். ஒரு சிலர்கிட்ட கடின உழைப்பு மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட நேர்மையான உழைப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே தேவை. சரிங்களா? நிலையான புத்தியும் தேவை. இது மூணும் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். சரிங்களா? ஏன்னா பேச்சில் வல்லவர்கள் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இவங்க சுயதொழில் செய்து இவங்கள்ட்ட ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்கும். அந்த தயக்கத்தை உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலில் கொடி கட்டி பார்க்க முடியும். அதிக பணம் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள். ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன தொழிலெலாம் செய்வாங்க, இருந்தாலும் அதிக பணம் வரக்கூடிய தொழிலில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. க்ரௌடு அட்ராக்ஷனை ஈஸியாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த 10 பேரும் இவங்களை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை 10 பேர்த்துக்கிட்டையும் நல்லா பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. க்ரௌடு அட்ராக்ஷன் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பலருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடச்சிட்டா இது எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியும். பிறர் சொல் கேட்காதவர்கள். ஏன்னா நிலையான புத்தி உடையவங்க பிறர் சொல் எப்பயுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா, இதை கரெக்டாக நான் பண்ணிடுறேன், நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? கடின உழைப்பாளின்னு நான் சொன்னேன் முன்ன மாதிரியே. ஏன்னா இந்த நிலையான புத்தி இருக்கவங்க அதற்காக எல்லா உழைப்பும் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? பிறருக்கு ஆலோசனை வழங்குபவர்கள். நீங்கள் போய் ஒரு உதவி, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சம்மந்தமாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்க. இது பண்ணு, இப்படி பண்ணு, இதை இப்படி கவனிச்சுக்க, இதை இப்படி பார்த்துக்கன்னு சொல்லி எல்லா ஐடியாவும் தருவாங்க. சரிங்களா? குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள், நண்பர்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள், பாசத்தை அதிகமாக காட்டுபவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓகேங்களா? வெண்மை நிறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைட் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சுய முயற்சியால் வெற்றி பெறுவதை ரொம்ப விரும்புவாங்க. மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நானாக தனியாக ஜெயிச்சு காட்டேன் ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள். ஓகேங்களா? பாசத்திற்கு அடிமையானவர்கள். சுபகிரகங்கள் பார்த்தால் அனாவசிய செலவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆடம்பர விரும்பி. சரிங்களா? நம்ம இப்படி நிறையா வச்சுக்கணும், நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வரணும், என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்கள். ஆனால் சுபகிரக பார்வை பட்டுச்சு அப்படின்னா அந்த செலவு கொஞ்சம் குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஆனால் இவங்க செய்யக்கூடிய செலவு இவங்க சம்பாதிச்சு அதில் நான் செலவு பண்ணிக்கிறேன், யார் எனக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இல்லை. பேச்சால் மற்றவர்களை மயக்கக்கூடியவர்கள், கிரியேட்டிவிட்டி மைண்டு இருக்கக்கூடியவங்க, எதையும் புதுசாக சிந்திச்சு அது மூலியமாக நான் எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க, இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? உடம்பு பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்குலாம். சரிங்களா? ஆனால் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க, அழகானவர்களாக இருப்பாங்க. ராகு சனி கேது இவங்க மூணு பேரத்தோட சேர்க்கை இருந்தால் கலர் டோன் கொஞ்சம் குறையும், ஆனால் அழகு குறையாது. சரிங்களா? பாசிட்டிவிட்டி திங்கிங்காக பேசக்கூடியவங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி மைண்டு நிறையவே இருக்கும். இதுதான் ரிஷபராசிக்காரர்களோட குணாதிசயங்கள். பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.